நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்களை மாற்றம் செய்யப்படும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்கள் மாற்றம் குறித்து வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரிகள் கூட்டம் மற்றும் மெட்ரிக் பள்ளி ஆய்வார்களுக்கான ஆய்வு கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் சென்னை எழும்பூரில் உள்ள டிபிஐ வளாகத்தில் தமிழ்நாடு பாடநூல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், பிளஸ் ஒன் அரசு தேர்வு நடத்தப்படும், 3 ஆண்டுகளில் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும், இந்த ஆண்டு நீட் உள்ளிட்ட தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தயார் செய்யப்படுபவர், 1 வாரத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கழிவறை தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிற மாநிலங்களுடன் போட்டியிடும் வகையில் எதிர்காலத்தில் கல்வியில் தமிழகத்தில் ஓர் புரட்சி ஏற்படும், இந்தியாவிலேயே கல்வியில் முன்மாதிரியாக தமிழகம் திகழும் என்றும், மாணவர்களை ஐஏஎஸ் உள்ளிட்ட பயிற்சி பெற உதவும் வகையில் நூலகங்களில் புதிய பாடங்கள் நூல்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதன் முக்கிய நோக்கம் பள்ளிகளிலே தூய்மையாக வைத்துக் கொள்வது, 1, அனைத்து பள்ளிகளிலும் நவீன கழிப்பிட வசதிகளை உருவாக்குவது, 2, மாணவருடைய எண்ணிக்கை கூடுதலாக செயல்படுத்துவது என்றது, 3, சிறந்த மாணவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக யோகா, சாலை விதிகள், தேசப்பற்று, மனிதநேயம் போன்ற பல்வேறு பாடங்களை ஒன்றாக இணைத்து, உடற்பயிற்சி போன்ற பாடங்களை ஒன்றாக இணைத்து செயல்படுத்துவதற்காக இந்த ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது.